ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சபையின் விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மற்றும் தேசம் எங்கெங்கிலும் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், தேவ மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த பாசத்துடனும் மிகுந்த பேரன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். மெய்யாகவே இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்வதை குறித்து, எங்களோடு இணைந்திருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அது தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ஒருமித்து இந்த காலையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஏற்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த ஆராதனையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படிக்கு நாம் பாடப்போகின்ற பாடல்கள், துதி ஆராதனைகள், ஸ்தோத்திர கீதங்கள், தூதுகள் அறிவிப்புகள் என்று ஒவ்வொரு நிகழ்விலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும்படியாக அவரவர்கள் தாங்கள் தாங்கள் இல்லங்களிலே இருக்கின்ற நிலையிலே கண்களை மூடி நாம் ஒருமித்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த 19ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீரங்களுக்கு அருளி தந்திருக்கிற இந்த அர்த்தமுள்ள ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆலயங்களிலே தேவ மக்களாக நாங்கள் கூடி வந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் மூலமாக, சாதனங்கள் மூலமாக ஆராதனையிலே இணைக்கப்பட பங்கு கொள்ள எங்களுக்கு தந்தருளிய இந்த மகா மேன்மையான பாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எல்லையற்ற ரகத்திலே நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள், துதி ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், தூதுகள் ஒவ்வொன்றின் மூலம் உடைய பிள்ளைகள் பங்கெடுத்தது எனக்கு மிகுந்த பேராசீர்வாதத்தை அளித்தது, பங்கு பெற்றது நல்லது என்று சொல்லத்தக்க வண்ணமாய் நல்ல தேவன் இந்த விசேஷித்த ஆராதனையை, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் விசேஷமாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள்வீராக தகப்பனே. பிரத்யேகமாக இந்த காலையிலும் இதுபோன்று ஆன்லைன்ல முழு தேசமெங்கிலும் தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதன் வாயிலாக உமது நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. சகல மகிமையும் கனமும் துதிகளும் உமக்கு ஏறெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மெய்யாகவே இந்த காலை ஒரு மிகுந்த மகத்துவமான கிருபை நிறைந்த ஒரு காலையாக இருக்கின்றது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியது. மெய்யாகவே கர்த்தர் அந்த கிருபையை புதியதாய் இந்த நாளிலும் அவர் நம்மேல் பொழிய செய்திருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் சேர்ந்து ஒருமித்து பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பாடும் பொழுது என் உதடுகளும், உதடு மட்டும் இல்லை, நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நம்முடைய உள்ளம், மனம், ஆத்துமா, உதடுகள் கம்பீரித்து மகிழ்ந்து உயர்த்தி துதித்து அவரை போற்ற போகிறது, பாட போகிறது. சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து, ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து, என் ஆத்மா கவி பாடும் வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவேலி கழித்திடுமே, கர்த்த
ஆண்டவரின் நாவினாய் சேர்ந்து வனந்தீரம் செலுத்திடுமே. சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியா எங்களோடு சேர்ந்து ஒருமித்து பாடுங்களே. ஆமென். கழித்திடுமே கர்த்தரின் நாவினாய். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா என்று கைகள் அசைச்சு நீங்க பாடலாம், சத்தம் உயர்த்தி பாடலாம். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல் தானே அல்லேலூயா. ஆமென். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவனுன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் மாவீனா. லீபனும் கர்மேலின் அழகுகள் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் மாவீனா. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே. சஞ்சலம் கவிப்புகளும் ஓடிடும் மாவீனால். நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே. சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் மாவீனால். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதே கர்த்தனை புகழ்ந்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தரை துதிக்க துதிக்க புகழ புகழ பாட பாட பக்தன் மிக அழகாக நேர்த்தியாக வார்த்தையை மையமாக வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார். வடாந்திரங்கள் செழிக்குமாம், வயல் வெளியை போலது மாறிவிடுமாம், கடுவெளிகள் கழித்திடுமாம், அது தேவனுடைய ஆவினாலே சாத்தியமாகுமாம். லீபனோனுடைய மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் அலங்காரங்கள் தோன்றும், அழுத்தங்கள் மாறும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நம் வீட்டிலும் வாழ்விலும் தேசத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, காணப்படக்கூடிய அழுத்தங்கள் ஆனந்தங்களாக மாறும், அவலட்சணங்கள் அலங்காரங்களாக மாறும், எல்லா தீமைகள் நன்மையாக மாறும். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் தங்கும். விசுவாசிங்கள், சஞ்சலமும் தவிப்பும் முற்றிலும் விலை ஓடி போகும். நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம். எதனால் சாத்தியம்? ஆவியினால் அது சாத்தியம், தேவ ஆவியினால் அது ஆகும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால் ஆகாதது, தேவ ஆவியினால் ஆகும், சாத்தியமாகும். சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாகும் சொல்லுங்க, கூடும் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, முடியும். நேற்று கூட நீங்கள் பேசிட்டு இருந்திருக்கலாம், இது ஆகுமா, இது முடியுமா, நடக்குமா, சாத்தியமா. நான் சொல்லுகிறேன், ஆவினால் ஆகும். அந்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் இல்லங்களில் இருக்கிறார், உங்கள் வாழ்வில் இருக்கிறார். கூடாததென்று எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் நம்ம சேர்ந்து பாட போறோம். நீங்க வீட்டில் இருந்தாலும், எப்படி சர்ச்சில் இருப்பீங்களோ, சர்ச்சில் எப்படி ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பீங்களோ, ஒரு முழுமையாக உங்களை அர்ப்பணிச்சு ஒரு இன்வால்மெண்ட்டோட கைகளை தட்டி பாடுவது, சந்தோஷப்படுவது, களி கூறுவது, தேவனை துதிப்பது, சத்தம் உயர்த்துவது, இதில் எப்படி நீங்கள் ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு ஆலயத்தில் இருப்பீர்களோ, அதுபோலவே நீங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். சேர்ந்த கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சிஸ்டர் கூடுமே சொல்லுங்களேன், கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. பிரதர்ஸ் கூடுமே சொல்லுங்களேன், பாடுங்களேன், கதைகளை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்களேன். எல்லாம் கூடும். நான் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி, ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மேல் நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே. கடல் மேல் நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி ஓம் கனை ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கி நீரே. பாடுவோம், சர்வ வல்லவரே. உம்மால கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் ஓயோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு
கண்டு சென்றதையா கூடும் கூடுமே எல்லாம் அமேன் அமேன் உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல கையை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே கூடாதது ஒன்றும் இல்ல கூடாதது ஒன்றும் இல்ல கூடாததென்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் வீட்டில் இருந்த நிலையில் வாயை திறந்து நீங்க சொல்லுங்க கூடும் சொல்லுங்களேன் ஆகும் சொல்லுங்களேன் முடியும் சொல்லுங்களேன் நடக்கும் சொல்லுங்களேன் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே யாவற்றையும் செய்து முடிக்க பலன் உண்டு அல்லேலூயா அதுதான் சபையினுடைய அழைப்பு தேவ பிள்ளைகளுடைய அழைப்பு அதுதான் ஒருமுறை என்னுடைய சிநேகிதர் ஒருத்தர் ரொம்ப பரிச்சயமான ஒரு சிநேகிதர் சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் ஊழியத்தின் நிமித்தம் கொடைக்கானலுக்கு சென்றிருந்தார் கொடைக்கானலில் சென்று அங்கு ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்டு இரவில் நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நைட்டில் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க மலை மேலேருந்து பஸ் இறங்கிகிட்டுருக்கு மலை மேலேருந்து பஸ் இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் முன்னாடி ஷீட்டில் உட்காந்துட்டு இருந்தாராம் முன்னாடி இருக்கையில் டிரைவருக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருந்தாராம் அப்படியே மலை பாங்கான இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஏர்பின் பென்ஸ்லாம் இருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் ரொம்ப ஒரு இருட்டான நேரம் அதிகாலை ஒரு நேரம் அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும்பொழுது டிரைவர் கொஞ்சம் கண்ணசந்தி தூங்கிட்டாராம் எல்லாருமே தூங்கிட்டாங்க பஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய நண்பரும் தூங்கிட்டார் அவர் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா பஸ்ஸு ஒரு மலை மேலே மோதி பஸ்ஸு அப்பளம் மாறி நொறுங்கி எல்லாருக்கும் மிகப்பெரிய சேதங்கள் காயங்கள் நான் சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் கண்ணை திறந்து பார்க்குறாரு அவருடைய கால் கட்டாகி கால் வெட்டப்பட்டு அப்படியே நரம்புகளோடு தொங்கிக்கிட்டு இருக்கான் கண்ணை திறந்து விழிச்சு பார்த்தாருன்னா என்னடா அது கால் இப்படி இருக்குது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேண்டெல்லாம் நல்லா தூக்கிட்டு அப்புறம் பார்த்துருக்காரு மொத்தமாக அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கா நரம்புகளோடு அந்த கால் தொங்கிக்கிட்டு இருக்கு முற்றிலுமாய் வெட்டப்பட்டிருக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த நண்பர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாராம் அந்த காலை கையில் அப்படி தூக்குனாராம் தூக்கி இது இயேசுவி நாமத்தினாலே இணைக்கப்படுவதாக இது சேர்க்கப்படுவதாக என் காலோடு இணைக்கப்படுவதாக சேர்க்கப்படுவதாக தேவனுடைய நாமத்தினால் இது கூடும் இது ஆகும் இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விசுவாச வார்த்தையை விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாராம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரில ரெண்டு மூணு நாள் பொறுத்து கண்ணை திறந்து பார்த்துருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு ஆனால் பல வாரங்கள் கடந்த பிறகு என்னோடு இந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்ட தொங்கி கொண்டிருந்த கால் இன்றைக்கி ஒட்டப்பட்டு கூடாதவைகள் கூடி சேர்க்கப்படாதவைகள் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு மீண்டும் தேவனுடைய நாமத்தை மகத்துவமுள்ள சாட்சியாக அதே காலில் வெட்டப்பட்ட கால் இன்றைக்கு அவருக்கு ஒட்டப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை அவர் மையப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்வில் எதெல்லாம் கூடலையோ அதெல்லாம் கூடும் எதெல்லாம் சேரலையோ அதெல்லாம் சேரும் எதெல்லாம் ஒட்டப்படலையோ அதெல்லாம் ஒட்டப்படும் என்ற விசுவாசத்தோடு மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே சத்தமா பாடுவோமே கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால்
உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. எல்லாம் ஓடுது, தீமையெல்லாம் ஓடுது. ஓவும் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. சொல்லுவோம் தீர்க்க தரிசனமாக. ஊர் பகுதி பட்டம் நம் தேசத்தை விட்டு கொரோனா நோய் மறைந்து ஒழிந்து போவதாக. ஓடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. பாசிபிள் கூடுமே எல்லாம் கூடுமே. அல்லேலூயா அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. கூடும் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்ல. தங்கச்சி சொல்லுங்க, கூடாதது ஒன்றும் இல்ல. தாய்மார்கள் சொல்லுங்க, கூடாதது ஒன்றும் இல்ல. எல்லாம் கூடும், உம்மால் கூடும், நன்றாய் கூடும். அதுவே நம்முடைய அறைக்கூவல், அதுவே நம்முடைய நம்பிக்கைகள், அதுவே நம்முடைய வாழ்வினுடைய அடிநாதமாய் இருக்கின்றது. தேவனால் கூடும் என்பதே. ஹல்லேலூயா. தேவனால் எதெல்லாம் கூடும்? கூடாததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா எதுவும் கூடும் என்பது தானே அதனுடைய ஆழமான சத்தியம். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம ஒரு மலைக்கு கூப்பிட்றார், பலி செலுத்துறதுக்காக கூப்பிட்றார். ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிட்டுட்டாரு. இந்த ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே அதை கேட்குறாரு. ஆண்டவர் சொன்ன உடனே அதில் இறங்கிட்டார் பாருங்க. அந்த விஷயத்தில் ஆதிகாமத்தின் புஸ்தகம் 22 நமக்கு சம்பவம் தெரியும். ஆண்டவர் வந்து சும்மா ஒரு ஆடை பலி செலுத்த, மாடை பலி செலுத்த, கோழியை பலி செலுத்த சொல்லலை, பிள்ளைய பலி செலுத்த சொல்கிறார். பிள்ளைய பலி செலுத்த சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் உடனே சரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் இறங்குறார். இறங்கிட்டு உடனே செலுத்திடல பாருங்க. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மலையை காட்டுறார். அந்த மலையை சென்று அடைவதற்கு 3 ஆனதாம். 3 டிராவல் பண்ணுறார். சிலத்தில் பாருங்க, வாக்கு கொடுப்போம் நம்மளாம். நம்மக்கிட்ட சில பேர் வாக்கு கொடுப்பாங்க, நம்ம சிலருக்கு வாக்கு கொடுப்போம். ஒரு உற்சாகத்தில் சரிங்க பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் பாருங்க. அதுக்கப்புறம் யோசிப்போம், நேரம் ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக, யோசிச்சு யோசிச்சு, ஐயோ நம்ம தப்பாக வாக்கு கொடுத்துட்டோமே, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்ததை வாபஸ் வாங்கிப்போம். ஆனால் பாருங்கள், 3 ஆபிரகாம் டிராவல் பண்ணுறாரு. அவருடைய மனசு எண்ணம் சிந்தையில் கூட ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சிருவேன்ற ஒரு விஷயத்தில் அவர் பின்வாங்கவே இல்லை. ஏன்னா இந்த ஆபிரகாமுக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னென்னா ஆண்டவர் தான் சொன்னார், இந்த ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கின் மூலம் உன் சந்ததிகள் உண்டாகும். இந்த ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கு இருப்பானா, பிழைப்பானா, செத்துருவானா, ஆண்டவர் அழிச்சிருவாரா, இல்லை ஏதாச்சும் சேதத்தில் மோசமாக, இதெல்லாம் அவனுக்கு இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சொன்னவர் அதை நிறைவேற்றுவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா, ஈசாக்கு பிழைப்பான், ஈசாக்கின் மூலம் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் மூலம் உன் சந்தானங்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆகவே ஈசாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே அவன் ஒருவேளை பலி செலுத்தப்பட்டு சாம்பலோடு சாம்பலாய் மக்கி போனாலும் அந்த சாம்பலிலிருந்தும் தேவன் ஈசாக்கை உண்டு பண்ணி கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் ஆழமாய் நம்பினபடியினாலே ஆண்டவர் சொன்ன விஷயத்துல அவன் கொடுத்த வாக்க வாபஸ் வாங்கிக்கவே இல்லை. அந்த 3 டிராவல் பண்ணுறான், அவன் மைண்டு மாறவே இல்லை, சிந்தை மாறவே இல்லை. அதான் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் கர்த்தர் என்னைக்கு உங்கள் கையை பிடிச்சாரோ அன்னைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். என்னென்னா, தாயின் கருவில் நான் உன்னை தாங்கினேன், வெளிப்படும் பொழுது நான் உன்னை சுமந்தேன், முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன், நிறை மயிர், அதாவது வாழ்க்கையில அந்த என் டைம் வருது பாருங்க, அது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். எவ்வளோ நாளுங்க தேவன்?
மரண பரியந்தம் நம் தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதி என்னன்னா, ஆண்டவரால் எந்த சூழ்நிலையிலையும் என்னை காப்பாற்ற முடியும், எந்த சூழ்நிலையிலையும் என்னை நடத்த முடியும், எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை காப்பாத்துவேன் சொல்லிட்டார்னா அதை செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்ற ஆபிரகாமை போல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைகள் மாத்திரம் உங்களுக்கு இருந்து விட்டால் போதும் பிள்ளைகளே. முன்னாள் ஆச்சு மலையை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் டிராவல் பண்றாரு ஆபிரகாம். மலையில ஒரு பக்கம் டிராவல் பண்ணி ஈசா கூட டிராவல் பண்ணி மேலே ஏறுறாங்க. ஈசாக்கு கேட்கிறாரு, டேடி விறகுகள் இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி செலுத்த ஆடுகள் எங்கே? ஒரே வார்த்தை நச்சுன்னு சொல்றாரு பாருங்க. நம்மளா இருந்தா புலம்பியிருப்போம், என்ன பண்றது மகனே, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இப்ப அவர் தான் எடுக்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்லாம் அவர் சொல்லல. ஒன்னே ஒன்று சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எதை வேணாலும் நமக்காக செய்வார், அவர் எல்லாம் பார்த்து பார்ப்பா. எவ்வளவு மனுஷன் கூலா இருக்கிறாங்க பாருங்க. அதான் நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த நாட்களை நீங்க ஏன் தெரியுமா பதறீங்க? விசுவாசம் இல்லாத தன்மையே அதற்கு காரணமா இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் சிதறுவதும் இல்லை பதறுவதும் இல்லை. மேல போறாங்க, பலி செலுத்துற நேரம், ஆண்டவர் பாருங்க சரியான நேரத்துல ஆபிரகாமுக்கு சொல்றாரு, பிள்ளைய பலி செலுத்தாத, அவன் மேல் கை போடாத. இப்ப பலி செலுத்தணுமே, ஒரு ஆடு வேணுமே, என்ன பண்றது? ஆச்சரியமா இருக்கு. அவன் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு புதரிலே ஒரு ஆடு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், இவன் மலை மேல ஏறும் பொழுது இவனுக்கு ஒரு ஆடு வேண்டும் என்று தேவன் அறிந்து அந்த பக்கத்தில் ஒரு ஆடை ஏத்த வச்சிருக்கார் ஆண்டவர். இவனுக்கு அது தெரியல. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாளை மட்டும் அவர் கொடுக்கலங்க, அந்த நாளுக்கு வேண்டிய கிருபை, ஆற்றல், பலன், மகிமை, சமாதானம், நன்மை எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்த நன்மைகள் அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இவனுக்காக ஒரு ஆடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, வயசான காலம் ஆபிரகாமுக்கு, குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு 100-120 வயசு மேல இருக்கும் ஒரு தாத்தா. உண்மையாகவே மலை மேல ஒரு ஆடு இருந்துச்சுன்னா இந்த தாத்தா போய் எப்படி அந்த ஆடை பிடிச்சிருப்பார்? ஓட முடியுமா? ஓடி இடி பிடிக்க முடியுமா? துள்ளி குதிச்சு மான் மாதிரி ஓடும் பாருங்க ஆடுகள்லாம். அது ஆண்டவர் பாருங்க அழகா, இவன் கைக்கு அது கிடைக்கணும்னு சொல்லி ஒரு புதர்ல அது சிக்கப்பட்டிருக்கா. ஒரு முள் புதர் மாதிரி இருக்கும் போல இருக்கு, அது மாட்டப்பட்டிருக்கு. உங்களுக்காக சில நன்மைகள் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது எவர் கண்களுக்கும் அது தெரிவது கிடையாது. அது உங்களுக்காகவே தேவன் ஏற்படுத்திய விசேஷித்த நன்மைகள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தானாம். அதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாம். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், மலையிலே பார்த்து, மலையில பார்த்து கொள்ளப்படுமா? ஊர்ல பார்த்துக்கப்படும் சொன்னா கூட பரவாயில்ல. ஊர்ல மக்கள் இருக்காங்க, ஆட்டு மந்த இருக்கு, மாட்டு மந்த இருக்கு, எங்கேயாச்சும் போயிட்டு எதையாச்சும் கொடுத்து வாங்கிடலாம். மலையில எங்க பார்த்துக்க முடியும்? மலையில என்னங்க கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக ஒன்றை உருவாக்கி கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர்தான் யெகோவா ஈரே. அந்த யெகோவா ஈரேவை தான் இந்த காலையில ஒருமித்து நாம் ஆராதிக்க போகிறோம். நல்ல இருக்கிற இடத்துல நீங்க இருந்த சூழ்நிலையில நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, உங்கள் வாழ்வில் ஒரு குழப்பங்களும் உங்களுக்கு தேவையே இல்லை என் அன்பு பிள்ளைகளை, குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவையெல்லாம் ஒன்று, உந்தனின் பாதத்தில் அனுதினம் நாடிடுவே. ஆபிரகாமுக்கு தன் தேவையை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் செய்து முடிக்கணும், அதுதான் அவனுடைய கோல், அதான் அவனுடைய லட்சியமே. நான் சொல்றேன், இந்த நேரம் நீங்கள் அவரை ஆராதிப்பதே உங்கள் லட்சியமா இருக்கட்டும். இந்த நிமிடங்கள் நீங்கள் இல்லத்தில் இருந்தாலும் உங்கள் முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு சூழ்நிலைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்போடு தேவனை ஆராதிப்பதே உங்களுடைய லட்சியமா இந்த நேரம் இருக்கட்டும். அவர் எல்லாம் உங்களுக்காக செய்து முடிக்க பார்த்து கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். மலைகளிலே பார்த்து கொள்ளப்படுமா? யோசிக்கலாம்,
இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிய சாத்தியம் இல்லை. மலையிலே பார்த்துக்க முடியும், உங்க வீட்டில் பார்த்துக்க முடியாதா? மலையிலே ஒரு ஆட்டை கொண்டு வந்த ஆண்டவர் உன் வீட்டில் ஒரு மட்டன் கொண்டு வர மாட்டார், உன் வீட்டுக்குள்ள அவர் ஒரு நன்மையை கொண்டு வர மாட்டாரா? அப்ப இன்னைக்கு சேர்ந்து குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. சொல்லுவோமா? தேவையில்லாம் ஒன்று உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். தேவையில்லாம் ஒன்று உந்தனின் ஓ அனுதினம் நாடிடுவேன். தேவைகளை பார்த்து கொள்வி அழைத்தவர் நீரல்லவோ, கலங்கிட மாட்டேன் பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. என் தேவைகள், என் தேவைகளை பார்த்து கொள்வி அழைத்தவர் நீரல்லவோ, கலங்கிட மாட்டேன் பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. அன்பு தம்பி, யாருமே தங்கச்சி, உனக்கு குழப்பம் வேணாம், சொல்வோம். குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. தேவையெல்லாம் ஒன்று உந்தனின் பாதம் அனுதினம் நாடிடுவேன். தேவையெல்லாம் ஒன்று ஆம்டி உன் பாதத்தை நான் நாடிடுவேன். துவக்கத்தை கொடுத்தது நீர் என்று சொன்னால் முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். துவக்கத்தை பாடுங்களே, வாயத்திறந்து சத்தம் உயர்த்தி, அவர் தான் துவக்கினார். உம்மால் தானாகும் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பம் வந்தாலும், முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டு குழப்பங்கள் வந்தாலும், முடிவதை கொடுப்பது உம்மால் தானாகும். குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லையே, கரம் உயர்த்தி. தேவையெல்லாம் ஒன்று உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவே. தேவையெல்லாம் ஒன்று உந்தனின் பாதத்தை அனுதினம் நீடுவே. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாலோ கவலைப்படவும் துயரப்படவும் துக்கப்படவும் சோகப்படவும் வருத்தப்படவும் தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றீர்களா? நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நம்முடைய பரமபிதா நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் நன்றாயறிந்திருக்கின்றபடியினால் அவர் தேவையெல்லாம் பார்த்துக் கொள்வார்.
அவர்தான் உங்களுக்கு வேலையை தந்தவர், அவர்தான் உங்களுக்கு குடும்பத்தை தந்தவர், அவர்தான் உங்களுக்கு ஊழியத்தை தந்தவர், அவர்தான் உங்களுக்கு திருமண பந்தத்தை கொடுத்தவர், அவர்தான் உங்கள் வாழ்விலே நல்ல நல்ல துவக்கங்களை ஏற்படுத்தியவர். பிசாஸ் அல்ல, வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப அவர்தான் எல்லாம் நல்ல 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 விஷயங்களும் உங்க லைஃப்ல துவக்கி இருக்கிறார். அவர் துவக்கினதை பிசாசால் முடிக்க முடியாது. அவர் துவக்கியதை தீமைகளாலும் பஞ்சங்களாலும் கொள்ளை நோய்களாலும் எதிர்ப்புகளாலும் எந்த விதமான வாதை வருத்தங்களாலும் நிறுத்தி வைத்து விட முடியாது. அவரே துவக்கினபடியினால் முடிவு பரியந்தம் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார் என்ற தெய்வீக புரிதலோடு ஆவி ஆத்மா சரீரங்களை முழுமைய ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆம் தகப்பனே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, நாங்க இன்னும் நேசிப்போம், நாங்க இன்னும் சிநேகிப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அவரை ஆராதிப்போம். எந்த நிலைகள் வந்தாலும் நாங்கள் ஜெபிப்பதை நிறுத்துவதில்லை. எந்த நிலைகள் வந்தாலும் நாங்கள் அவரை துதிப்பதை நிறுத்துவதில்லை. எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்வில் பாதகமாகவோ சாதகமற்றதாகவோ இருந்தாலும் அவரை தேடுவதை நாங்கள் ஒரு நாளும் நிறுத்துவதே இல்லை. ஓ நாங்களும் நேசிப்போ, நேசிப்போ, நேசிப்போ. என்னை நேசித்தாரே அவரை நேசிப்பே, நேசிப்பே. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. ஆராதிப்பே, I worship you, Lord. Ashikela andur lembra hashile blahanda kona shada. I worship you, Jesus. I believe in you. I love you.
சத்தம் உயர்த்தி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ஓ வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல் அவர்கள் திகழ்வார்களே. தேவன் மேல் பற்றியிருக்கிற பாசம் கொண்ட என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தான் இந்த நாட்களிலே பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அவர்களை அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற புரிதலோடு இன்னும் நேசிப்பேன். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தை ஒன்றையே நான் நம்புவேன், உம்முடைய வசனத்தை நான் சார்ந்து கொள்வேன். உம்முடைய வார்த்தை எங்கள் துக்கத்தில் எங்களுக்கு ஆறுதல், உம்மை துதிப்பதே எங்கள் பாக்கியம், உம்மை புகழ்வதே எங்களுடைய மேன்மை. இந்த காலையிலும் தேவ மக்களாய் கூடி ஆராதிக்கிறேன். இந்த நேரத்தில் தேவ ஷெக்கினா மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையை வேடிக்கை பார்ப்பதையும் கவன சிதறுகளையும் தவிர்த்து முழுமையாய் தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்துப்பா. இந்த காலை நேரம் தேவன் உனக்கு பல மேலான கிருபைகளை தந்து எல்லையற்ற ரகத்திலே உன்னை நிரப்புகிற ஒரு நேரமாய் இது இருக்கின்றது. நீ எதிர்பார்த்திராத பலன், ஆற்றல், வல்லமை, ஆரோக்கியம், சமாதானம், நிறைவு, நிம்மதி உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது இந்த வேளையிலே. தேங்க்யூ லார்ட். ஆராதிக்க மகிமைப்படுத்த ஒரு புது பலன் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளிய வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நேசிக்கிறோம். உங்களை நேசித்த பாசம், பிரியம், அன்பு, சிநேகம் எல்லாவற்றிற்காக நன்றி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. பரலோக தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் முழு பலத்தோடு நாங்கள் ஏறெடுத்த சகல ஆராதனைகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் என்பதை எங்களை முழுமையை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆமீன். அன்பானவர்களே, நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை நேற்றும் நம்மோடு இருந்தது, இன்றும் நம்மோடு இருக்கிறது, இந்த என்றைக்குமே நம்ம கூட தான் அது இருக்க போகுது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் வழக்கமாய் சபையில் ஆராதனை முடிந்தவுடனே பல அறிவிப்புகளை நாம் வாசிப்போம். நான் யோசித்து பார்க்குறேன், என்ன அறிவிப்புகளை வாசிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. இதை நாம் மாலையத்தில் கூடியிருப்போமே ஆனால் ஏராளமான அறிவிப்புகளை அள்ளி வீசியிருப்போம் இல்லையா. நிறைய பிளான் பண்ணிகிட்ருந்தோம். சபை மக்களாக நாம் சேர்ந்து திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும், ஞான ஸ்நான ஆராதனைகளை ஒழுங்கு செய்ய வேணும், விசேஷமாக இந்த விடுமுறை தினங்களிலே சபை மக்களாக கூடி சில விசேஷித்த கூடுகைகளை நாம் கூட்டங்களை நடத்த வேணும்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். அது குறித்த சில அறிவிப்புகளை நான் அறிவித்திருக்கலாம். விசேஷமாக விபிஎஸ் வரப்போது மே மாதம் ஆரம்பத்திலேயே நம்ம வைத்து விடுவோம் ஆலயத்தில். அதற்குரிய அறிவிப்புகள் என்று ஏராளமான அறிவிப்புகள் உண்டு. ஆனால் இன்னைக்கு எந்த அறிவிப்பையும் அறிவிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெரிய பிளான் இல்லை, திட்டம் இல்லை, என்ன பண்ணுறது, என்ன அறிவிக்கிறது, எதையும் யூகிக்க முடியல. மே மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எதை வேணாலும் நம்மளால் திங்க் பண்ண முடியும் என்ற ஒரு காலசூழல் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நேற்று ராத்திரி கூட நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன அறிவிப்பு கொடுக்கறது, என்ன சொல்கிறது என்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் மனசில் எழும்பிய ஒரு திட்டம், நீ ஒன்றும் பெருசாக பிளான் போட வேணாம், திட்டம் போட வேணாம், நான் பெரிய பெரிய பிளான் திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவரின் உள்ளத்தில் சொன்ன வார்த்தை போலவே எனக்கு அது தோன்றிற்று. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை தாட்ட வச்சாரு. இந்த முர்தகாய்
எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. மொர்தகாய், இந்த மொர்தகாய் வந்து பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் குறித்து அவனுக்கு ஒரு பெரிய பிளான் திட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. உலக வழக்கத்தின்படி பார்த்தா வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கூட நம்ம சொல்லலாம். அரண்மனை முற்றத்தில் அந்த வாசலை போய் சும்மா உக்காந்துட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கு எந்த கடமையோ உத்தரவாதமோ பொருளோ பொறுப்புகளோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. எந்த பிளானோ எந்த ஒரு திட்டமோ தன்னை குறித்தும் அவனுக்கு எந்த திட்டங்கள் கிடையாது. தான் வளர்த்து கொண்டு வருகிற எஸ்தரை குறித்தும் அவனுக்கு எந்த திட்டங்கள் கிடையாது. பிளான்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்க. சும்மா போயிட்டு சொல்லுவாங்க பாருங்க, இந்த டீ கடை பெஞ்சுன்னு பாருங்க, அந்த பெஞ்சில் போய் உட்காந்து பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அரசியல் கதை, ஊர் கதைலாம் பேசிகிட்டு இருப்பாரு பாரு சில ஆண்கள்லாம். ஆமாம், அப்படி ஒரு கேங்கை போல அந்த ஆள், அந்த நபர் மொர்தகாய் வாசலில் உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு போகிற ஒரு ஆள் பாருங்க. வேறு ஒன்றும் அவருக்கு உத்தரவாதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நபருக்கு ஒரு பிளான் இல்லை, திட்டம் இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஆனால் அந்த நபரை குறித்து ஆண்டவருக்கு பல பல அற்புதமான மிகப்பெரிய திட்டங்கள் பிளான்கள்லாம் இருந்திருக்கு பாருங்களேன். தேசத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய திட்டங்கள்லாம் ஆண்டவருக்கு இருந்திருக்கு. தேசத்தையே வகையறுக்கக்கூடிய பிளான்லாம் ஆண்டவர் அந்த மொர்தகாயை குறித்து அவர் திட்டம் போட்டு வச்சுருந்தார் பாருங்கள். அதனால் இன்றைக்கி நான் பெரிய திட்டத்தோடு வரல, ஆனால் நமக்காக தேவன் பெரிய பெரிய பிளான்லாம் மே மாதத்துக்காக போட்டு வச்சுருக்கிறார் என்பதை நான் பிலீவ் பண்ணுறேன். இனி வரும் வாரங்களுக்கு, வரும் காலங்களுக்கு, வரும் நாட்களுக்கு நமக்காக, நமக்கானதை குறித்து, ஆலயங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து அவர் பெரிய பெரிய பிளான் திட்டத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கார். உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பெருசாக திட்டங்களை போடாமல் இருக்கலாம். என்ன திட்டத்தை போடுறதையா, எதையும் போடுற நிலையில் இப்போ இல்லையான்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கைகள் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, அப்படி கூட பாட முடியலையே. இப்போ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதானாலும், சின்ன திட்டம் கூட போட முடியலையே, இப்படி கூட பாடலாம். நான் ஒரு திட்டமும் போடாவிட்டாலும் ஐயா எனக்காகவும் திட்டம் பெரிதல்லவோ, பொழுதில் இருந்து என்னை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. இந்த மொர்தகாய் அப்படிதான் பண்ணார். புழுதியில வாசல்ல டீ கடை பெஞ்சு மாதிரி அரண்மனை முற்றத்தில் வெட்டியா உட்காந்துட்டு இருந்த மனுஷன் பாருங்க, அவனை கொண்டு போயிட்டு 127 நாட்டையும் அட்டிப்படைக்கிற அரசாட்சி புரியக்கூடிய ராஜாவுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சிட்டார். நீங்கள் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைங்க, பெரிய பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த தடை சட்டங்கள் கடந்த பிறகு பல அற்புத அற்புத முன்னேற்றங்களையும் அற்புதமான மேன்மைகளையும் அருமையான உயர்வுகளின் பீடங்களையும் நீங்கள் வந்து அடைவீர்கள் என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்கிறபடினாலே என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? அத்தனை பேரும் உற்சாகமாக. நான் ஒரு திட்டமும் போடாவிட்டாலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, நான் ஒரு திட்டமும் போடாவிட்டாலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, பொழுதில் இருந்து என்னை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. பொழுதில் பாடுங்களே சிஸ்டர், பாடுங்க பிரதர்ஸ், பாடுங்க. அமர்த்தி நீரே உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன், உந்தன் கிருபைகளை என்னை நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, கையை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மை. நான் ஒரு திட்டமும் போடாவிட்டாலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, நான் ஒரு திட்டமும் போடாவிட்டாலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, பொழுதில் இருந்து என்னை உயர்த்தி நீரே, ராஜாக்களோடு அமர்த்தி நீரே. பொழுதில் சொல்லுவோமே, ராஜாக்களோடு
உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானீலத்தில் நீரென்றும் ராஜா. சொல்வோம் பரிசுத்தரே. நீலத்தில் என்றும் ராஜா, உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை தோல்வி இல்லை, உம்மை குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, பாடுவது மேன்மையா. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் மிக மிக நல்லவர். மெய்யாகவே நீங்கள் தொடர்ந்து ஆன்லைனில் எங்களோடு கூடவே நீங்கள் இணைந்திருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய முழு கவனத்தை நாம் செலுத்தப் போகின்றோம். இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். இந்த செய்தி மெய்யாகவே கேட்கக்கூடிய, பங்கெடுக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகுந்த பெருத்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவே இருக்க போகின்றது. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தேர்வு செய்து, நாம் வாசித்து, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:4 நாம் வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த காலையிலே மகா மேன்மையான மகத்துவம் உள்ள தேவன் அவருடைய ஊழியக்காரனாகிய எனக்கு உங்களிடத்திலே சொல்லும்படி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரே. ஆனால் அது இப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றது. அது என்ன வார்த்தை? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். உங்கள் தேவன் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் வழிபடுகிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது, மெய்யாகவே இந்த காலகட்டங்கள் ஒரு சவாலான நாட்களாகவே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சவாலான நாட்கள் சவாலான நாட்கள் சொல்லிட்டு நான் உங்களை பயமுறுத்த விரும்பல. நான் இந்த சவால்களை பிரச்சனையாக பார்க்காமல் உண்மையாகவே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே இந்த சவாலான சூழ்நிலைகளை அனுபவங்களாக நான் பார்க்கின்றேன். அப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, அனுபவம் நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், அனுபவம். இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு அனுபவத்தில் நம்ம போயிட்டுருக்கோம்.
கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் வாழ்வில் தேவன் அருளக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் நல்ல நல்ல பாடங்களை கற்று தரக்கூடிய நல்ல அனுபவங்களே. அப்ப இன்னைக்கு சில அனுபவத்திற்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த அனுபவத்தின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது, கண்ணால் பார்க்கும் பொழுது, அனுபவ ரீதியாக சில செயல்களை நாம் கண்ணுற்று நோக்கும் பொழுது உண்மையாகவே மனம் பதறுதுங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு திக்கு திக்கு நடிக்குது, சில நேரத்தில் உள்ளமெல்லாம் பக்கு பக்கு நடிக்குது, சில பேருக்கு மனசு சிதறுது, சில பேருக்கு மனசு கதறுது, சில பேருக்கு மனசு உதறுது. உங்கள் வீட்டில் கூட பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மனசு பக்கு பக்குன்னு இருக்கா, திக்கு திக்குன்னு இருக்கா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கு பக்குன்னு இருக்க வேணாம், திக்கு திக்குன்னு இருக்க வேணாம். ஏன்னா கர்த்தர் அப்படி மனம் பதறுகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, மனம் பதறாதீர்கள், பயப்படாதீர்கள். பதறக்கூடிய பல சூழல்களை நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாடி, இப்போ இந்த வாரத்தில் என்னோடு ஒரு அன்பு சகோதரர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஐயா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம், எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டும் குறைஞ்சது ஒரு 200 வீடுகளுக்கு அதிகமான குடியிருப்புகள் உண்டு. ஆனால் இந்த 200 வீடுகள், 200 குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வீடுகளிலே ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபருக்கு கொரோனா நோய் தொற்று வந்துருச்சு. ஒருத்தருக்கு தான் வந்துச்சு. ஆனால் இந்த ஒருத்தருக்கு வந்ததுனால அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாலும் அவர் வீட்டை மட்டும் சீல் வைக்கல, எங்கள் ஸ்ட்ரீட்டையே சீல் வச்சிட்டாங்க ஐயா. ஒருத்தரால, ஒரு வீட்டால 200 குடும்பமும் பாதிப்படைந்த ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபேமிலியும் திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் பாருங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவரா, ரொம்ப முக்கியமானவரா. சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க வாக்கிங் போவார், போன வாரத்தில் கூட சில வீடுகளுக்கெல்லாம் அவர் போயிருக்கிறாராம், சிலரோடெல்லாம் பழகியிருக்காங்களாம். அவர் சொல்கிறாரு, எங்கள் ஸ்ட்ரீட்டே குறிப்பிட்ட சொல்கிறார், அந்த ஸ்ட்ரீட்டே மரணத்தீவு மாதிரி இருக்கு ஐயா, யாரும் உள்ளே வர முடியல, வெளியே போக முடியல, பயம் பதற்றம், என்னாகுமோ ஏதாகுமோ எப்படி ஆகுமோன்னு சொல்லி. இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், சில பேருடைய லைஃப்பில் கொரோனா நோயை குறித்த சில பதற்றங்கள் இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அதை பற்றி ஒரு பெரிய பயம்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேற வரகமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா, பலவிதமான பயங்கள் பதற்றங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே மகளே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், உன் மனம் பதறுகிறதா, உன் உள்ளம் கதறுகிறதா, உன் மனசு பதறி போயிருக்கிறதா, கர்த்தர் உன் கையை பிடிச்சி, ஓ மனசை பிடிச்சி உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனம் பதறாதே, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் தேவன் உன் கர்த்தர் உனக்கு நீதியை செய்வதற்காக வருகிறார், உனக்கு பதிலளிக்க வருகிறார், உன்னை ரட்சிக்க வருகிறார். அப்படியாகத்தான் வார்த்தை சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பேச வேணும், சபை மக்கள் பேச வேணும், விசுவாச மக்கள் பேச வேணும். விசுவாச மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது? தீமைகளையும் வாதைகளையும் வருத்தங்களையும் கொந்தளிப்புகளையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இழி செயல்களையும் அதை பெருசாக பேசி அதை பூதாகரமாக்கி, எப்படியெல்லாம் சில பேரை பயமுறுத்தலாம், சில பேர் பயமுறுத்துறத பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னியெல்லாம் சட்னி ஆயிடுது. சில பேர் பயமுறுத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டாலே நடுங்காத கை கால் கூட நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்ட திகில் திகிலான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் சொல்ல வேண்டுமாம், எப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வேண்டுமாம், திகில் அடைகிற பயமுறுத்துகிற விஷயங்களை சொல்லாமல், மனம் பதறாதீர்கள், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள் என்று தேவ மக்கள் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாராம். ஏதோ ஆண்டவர் வந்து சும்மா உசு பேத்தணும், ஏதோ ஆண்டவர் வந்து சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் அப்படி 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 கொஞ்சம் ஒரு பில்டப் பண்ணோம், அதுக்காகலாம் அவர் சொல்லுங்க. பொய்யுரையாத தேவன், வார்த்தையில் மாற்றம் தெரிவிக்காத தேவன், உண்மையே திருவுருவம் திருவுருவம் கொண்ட தேவன் சொல்லுகிறார், நான் சும்மா சொல்லலை, நான் வந்து நீதியை சரி கட்ட போகிறேன்,
நான் வந்து பதிலளிக்க போகின்றேன், நான் வந்து ரட்சிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பார்த்தீங்களா இன்னைக்கு தேசத்தில் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆண்டவர் என்ன போறாரா, ஆண்டவர் நீதி செய்ய போறாரு, ஆண்டவர் பதிலளிக்க போறாரு, ஆண்டவர் வர போறாருன்னு இந்த வசனத்தையும் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது கடைசி காலம், இது அழிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட போறாரு அப்படின்னு நம்ம ஆட்களும் வசனத்தினுடைய ஆழங்களை புரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலக மாந்தர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தை குறித்து, இது ஒரு பயோவாரு, சில பேர் சொல்றாங்க இது நமக்கே தெரியாது, மூன்றாம் உலக போர் இதான் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இது பயோவாரம் கிடையாது, பியாவாரம் கிடையாது, இது சாத்தானின் சதி திட்டம், சாத்தான் வந்து தீய சக்தியை கொண்டு மனு மக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் பத்தாதது கோசரம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒப்பேத்தி விடுறதுக்குன்னு கொளுத்தி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு கடைசி காலம் எல்லாம் முடிய போகுது, அழிய போகுது. சார் உங்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி நிகழ்வுகள் உலகம் தோன்றிய நாளிலிருந்து, இயேசுநாதர் வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, நான் சொல்றதை நன்றா புரிஞ்சுக்கோங்க, உலகம் தோன்றிய நாளிலிருந்து தேசத்திலும் சமூகத்திலும் உலகத்திலும் பல பல அதிர்ச்சிகள், பூமி அதிர்ச்சிகள், பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்குங்க. நான் சொல்றேன் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் நடந்துகிட்டே தான் இருக்கும். எது வரைக்கும் நடக்கும்னா, தேவ புத்திரர்கள் தேவ புத்திரனை போல செயல்படும் வரைக்கும் இந்த சிருஷ்டிப்புகள், இந்த இயற்கைகளை பல பாதிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப எப்பதான் இதற்கு முற்றுப்புள்ளி வரும் என்றால், ரோமரின் புஸ்தகம் 8 சொல்கிறது, தேவ புத்திரர்கள் என்றைக்கு வெளிப்படுகிறார்களோ அன்னைக்குதான் இந்த சிருஷ்டிப்புகள் சுகமாகும். அப்ப தேவ பிள்ளைகள் இன்னும் தேவ பிள்ளைகளை போல இன்னும் ஆக்ட் பண்ணல, இன்னும் செயல்படல. சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் நம்ம போல இப்ப இன்னைக்கு செய்தியை மட்டும் நான் சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடறேன். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, அவர் வருகிறார் என்பது உண்மை, அவர் நீதி செய்கிறார் என்பது உண்மை, அவர் பதிலளிக்கிறார் என்பதும் உண்மை, அவர் ரட்சிக்கிறார் என்பதும் உண்மை. அது எந்த ரகத்தை சேர்ந்தது? அது தேவன் அழிக்கிற, தேவன் பழி வாங்குகிற, தேவன் மனு மக்களை சிட்சிக்கிற ரகத்தை சார்ந்ததல்ல, தேவன் மனு மக்களுக்கு உதவி செய்கிற ரகத்தை சார்ந்ததாக அது இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் தொடர்ந்து பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, 35:5-6 வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் நீதி செய்வேன், நான் பலனளிப்பேன், நான் ரட்சிப்பேன். எந்த இடத்தில் இதை சொல்லுகிறார், யாருக்காக இதை சொல்லுகிறார்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை மிகுந்த மக்களை நாம் இங்க பார்க்கிறோம். என்னென்ன பிரச்சனை பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குருடர்கள் இருக்கிறார்கள், செவிடர்கள் இருக்கிறார்கள், முடவர்கள் இருக்கிறார்கள், ஊமையர்கள், ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், சரீர ரீதியாக பாதிப்படைந்த ஒரு மக்கள் கூட்டத்தை பற்றி நாம் இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். இரண்டாவது, நீங்க வாசிக்கும் போது வனந்தரத்தை பார்க்கிறோம், வறட்சிகளை பார்க்கிறோம், வறண்ட சூழ்நிலை, கடுவெளி, வெட்டாந்தரை, ட்ரையான சிச்சுவேஷன், வறட்சியான சூழ்நிலை, இது எதை காண்பிக்கிறது? பொருளாதார நிலையிலே பாதிப்படைந்த சூழ்நிலை. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ரெண்டு வகையாய் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஒன்று உடல்நிலையில் பாதிப்படைந்திருக்கிறார்கள், இன்னொன்று வறட்சி, ட்ரை, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, தொடச்சி போச்சு சொல்லுவாங்க பாருங்க, நக்கிட்டு போயிடுச்சுன்னு, அது மாதிரி ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, பொருளாதாரத்தில் ட்ரையான ஒரு சிச்சுவேஷன். இங்கே பொருளாதாரத்திலே பாதிப்பு, உடல்நிலையிலே பாதிப்பு, மனநிலையிலே பாதிப்பு, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டங்கள் இங்கே காணப்படுகிறார்கள். அப்போ பாதிப்படைந்த மக்கள் கூட்டங்களுக்கு தேவன் நீதி செய்ய போகிறார், தேவன் பதிலளிக்க போகிறார், தேவன் ரட்சிக்க போகிறார் என்று சொன்னால் அவங்களை அழிக்க போறார், அடிக்க போகிறார், சிச்சிக்க போகிறார், துவம்சம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, குருடர்களின் கண்களை திறப்பதுதான் தேவன் நீதி செய்வது, தேவன் பதிலளிப்பது, தேவன் ரட்சிப்பது.
செவிடரின் செவிகளை திறக்க பண்ணி அவர்கள் கேட்கக்கூடாததை கேட்க வைப்பதுதான் தேவன் நீதி செய்வது, தேவன் பதிலளிப்பது, தேவன் ரட்சிப்பது. முடவர்களின் கால்கள் நடக்க முடியாதவைகளை நடக்க செய்வது, செயல்படுத்த முடியாதவைகளை செயல்பட வைப்பது, வறண்டு போனதை செழுமையாய் மாற்றுவது, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையை ஒன்றை உருவாக்கி கொடுப்பதுதான் தேவன் பதிலளிப்பது, தேவன் நீதி செய்வது, தேவன் ரட்சிப்பு அடைய செய்வது. அப்போ தேவன் உதவி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீதி என்றால் என்ன, தேவன் நீதி என்றால் என்ன, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வேகமாய் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:17 சொல்லுகிறது தேவ நீதியை குறித்து. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் செயல்பாடுகள், தேவ நீதியின் கிரியைகள் சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் பலன் சுகம். அப்ப நான் நீதி செய்யறாருன்னா சுகப்படுத்த போறாரு, சமானத்தை கொடுக்க போறாரு, பதில் கொடுக்க போறாருன்னா பழி வாங்க போறாரு இல்ல, பதில் கொடுக்க போறாருன்னா பாதிப்படைந்தவனுக்கு சகாயம் செய்ய போறாரு, ரட்சிக்க போறாருன்னா மீட்டுக்கொள்ள போகிறார். சிக்கப்பட்டவனை, மாட்டப்பட்டவனை, சீரழிந்து போனவனை, சீரழிந்து போனவர்களை ஆண்டவர் மீட்டு வெளியில் கொண்டு வந்து வாழ்க்கையை மறுசீரமைக்க போகிறார் என்பதே அர்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவ வார்த்தையை உன்னால் விசுவாசிக்க கூடுமையானால் உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இதுவரை உன் வாழ்வில் எவைகளையெல்லாம் உன்னால் பார்க்க முடியாமல் இருந்ததோ அவைகளெல்லாம் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு தருகிறார், எவைகளெல்லாம் கேட்க முடியாது இருந்ததோ அவைகளெல்லாம் கேட்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு தருகிறார், எவைகளெல்லாம் நடக்க முடியாமல் இருந்ததோ அவைகளெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஆசீர்வாதங்களை தேவன் நிறைவேற்றப் போகிறார், எவைகளெல்லாம் செயல்படாமல் இருந்ததோ அவைகளெல்லாம் தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்தி காண்பித்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கேட்கக்கூடாதவைகள் இனிமேல் கேட்கப்படும், பார்க்கக்கூடாதவைகள் இனிமேல் பார்க்கப்படும், நடக்கக்கூடாதவைகள் இனிமேல் நடக்கப்படும், செயல்படுத்த முடியாதவைகள் இனிமேல் செயல்படுத்தப்படும். எப்படியாகும், எப்படி சாத்தியம், எப்படி முடியும்? தேவனுடைய வார்த்தை அது முடிய பண்ணும். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் பதிலளிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார் என்பதே தேவனுடைய ஆழமான சத்தியமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 35:6 நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு முடவன் அவனுடைய 5 35:5 சொல்லப்பட்டிருக்கு, குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். உங்கள் லைஃப்பில் எந்த ஏரியாவில் இருட்டை நீங்கள் பார்த்தீங்களோ, சில பேர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப இருட்டாக இருக்குங்க, இருட்டாக இருக்குன்னா லைட் வெளிச்சம் இல்லாததுனால இல்லை, நிம்மதி இல்லாததுனால, மனசில் சந்தோஷம் இல்லாததுனால, வாழ்க்கையில் பல தனிமைகள், வாழ்வில் பல இருள்கள், மனதில் பல சோகங்கள், சோர்வுகள், காயங்கள், இதனால் பல இரவுகள். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பதில் அளிக்கிறேன். எதெல்லாம் உங்க லைஃப்ல பிரச்சனையா குத்திக்கிட்டு நின்னு அது மாறாம, மறையாம, நீங்காம, அழியாம, ஒவ்வொரு நாளும் மனசுல குத்தோ குத்துனு குத்தி உன்னை ரணங்களும் வழிகளும் வேதனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ, அப்படிப்பட்ட குருட்டுத்தனங்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்க விரும்புகிறார், அப்படிப்பட்ட முடக்கப்பட்ட நிலைகளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். 6 அவர் சொல்லுகிறார், தேவன் நீதி செய்ய போகிறவராய் இருக்கிறபடினால் உன் வாழ்வில், தேவன் இனி உன் வாழ்வில் பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறபடினால், தேவன் மீட்டுக் கொள்ளக்கூடியவராய், உன்னை ரட்சிக்கக்கூடியவராய் இருக்கிறபடினால், 6 சொல்கிறது, முடவன் மானை போல் குதிப்பானா? இதுவரைக்கும் உன் லைஃப்ல நீ முடங்கி போயிருக்கலாம், ஆனால் ஒன்றை புரிந்துகொள், உன் முடக்குத்தன்மையை மாற்றுவதற்காக உன் ரட்சகர் வந்திருக்கிறார். முடவன் என்று சொல்லக்கூடியவன் நிற்கவே கஷ்டப்படுவான், நிற்கும் போதே முடவன் வந்து பார்த்தீங்கன்னா கை காலாக நடுங்கும், அவனை யாராச்சும் 2-3 பிடிச்சிக்கணும் பாருங்களேன். முடவன் நிற்பதற்கே தடுமாறுவான், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அவன் தடுமாறுவான், நடக்கிறதுக்கு தடுமாறுவான், ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் தடுமாறுவான். இதுவரைக்கும் உன் வாழ்வில், உன் வாழ்வின் சூழல்கள் முடக்கப்பட்டிருந்தது உண்மைத்தான், நீ நிற்க தடுமாற்றம் அடைந்தாய், நடக்க தடுமாற்றம் அடைந்தார், ஓட தடுமாற்றம் அடைந்தார், செயல்பட தடுமாற்றம் அடைந்தாய். எந்தெந்த இடத்துல, எந்தெந்த உன் வாழ்வின் பகுதிகளில் நீ தடுமாறினாயோ,
நடக்க முடியாமல் இருந்ததோ செயல்பட முடியாமல் இருந்ததோ அந்த முடக்குத்தனத்தை அந்த கால் முடவனை போல் இருந்த அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உன்னை கர்த்தர் குதிக்க வைக்க போகிறார். எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருந்துச்சோ, எந்த இடத்துல உன் லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் இல்லையோ, வாழ்க்கையில பல ஏரியாஸ் இருக்கு, ஆனா சில குறிப்பிட்ட ஏரியால நீ முடவன போல இருந்த, இதனால செய்து முடிக்க முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, வெற்றிகள் காண முடியலன்னு சொல்லி நீ எங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தியோ, அந்த இடத்துல ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகளை உனக்கு கொடுப்பார் என்பதை நான் தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து முகமுகமாய் நான் பேசுகிறேன். எந்த இடத்துல அவன் முடவன் நிற்கவும் நடக்கவும் தயக்கம் கொண்டானோ அதே இடத்திலேயே தேவனாகிய கர்த்தர் குதிக்க வைக்கிறார். அதே இடத்திலே அவனை சிறந்த ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிலைக்க வைக்கிறார், நிற்க வைக்கிறார். முடவன் மானைப்போல் குதிப்பானாம், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். பேச முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. பேச்சு என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தன்மையை காண்பிக்கிறது. உன்னுடைய செயல்பாடுகளை உன் வாழ்வில் நீ வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை. எதெல்லாம் உன் லைஃப்லேயே உனக்கு செய்து கொள்ள முடியவில்லையோ, நீ உனக்கு மாத்திரம் அல்ல, நீ இந்த ஊருக்கே நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன் வாழ்வின் தராதரத்தை அடுத்த உயர்வுகளுக்கு ஏதுவாக உன்னை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். நீங்க யோசிக்கலாம், கூட்டமாக சபையில் இருந்தோம், மக்கள்லாம் இருந்தோம், விசுவாசமாக பேசுனீங்க ஐயா, இப்போயாச்சும் கொஞ்சம் புலம்பலாக பேசுவீங்கன்னு பார்த்தா இப்போவும் ஃபெய்த்தாக தான் ஐயா பேசுகிறீங்க. எப்போவுமே ஃபெய்த்தாக தான் பேசணும். இன்றைக்கி பாருங்கள், பெரிய மக்கள் திரையில் எனக்கு முன்னாடி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆனாலும் நான் பிரசங்கிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. நான் பிரசங்கிக்கும் பொழுது விசுவாசம் பீரிட்டு வருகிறது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேணுமோ அதன் மேல் தான் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டுமே ஒழிய, உங்களுக்கு எது வேண்டாமோ அதன் மேல் நீங்கள் ஒரு காலமும் கவனத்தை செலுத்தவே கூடாது. உங்களுக்கு கொலை நோய் வேணாம் இல்லை, உங்களுக்கு மரணம் வேணாம் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை வேணாம் இல்லை, உங்களுக்கு பாடுகள் வேணாம் இல்லை, உங்களுக்கு சாபங்கள் வேணாம் இல்லை, சண்டைகள் வேணாம் இல்லை, அப்பையும் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்பையும் அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்பா அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் போனை போட்டு நாலு பேர்கிட்ட பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, எது உங்களுக்கு வேண்டாமோ அதன் மேல் இருக்கக்கூடிய கவனத்தை எடுங்கள். எது உங்களுக்கு வேணும், வெற்றி, ஆரோக்கியம், பலன், சுழுமை, தேவனோடு உள்ள ஐக்கியம், உயர்ந்த வாழ்வு, குடும்ப சமாதானம், சரீர ஆரோக்கியம், நன்மையும் கிருபையும் பெற்று வாழ்கிற வாழ்வு, நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்க்காலான வாழ்வு தானே வேணும். அப்போ அப்படிப்பட்டவைகளை தான் பேச வேணும், அப்படிப்பட்டவைகளை தான் சிந்திக்க வேணும், அப்படிப்பட்டவைகள் மேல்தான் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும் பொழுதுதான் உங்கள் ஒட்டுமொத்தமான முழுமையையும் தீமையின் மீதல்ல நன்மையின் மீது பாய்ச்சப்படுகிறது. அப்படி பாய்ச்சப்படுகிறபடினால்தான் அடுத்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். உன் லைஃப் இதுவரைக்கும் வனாந்தரம் கடுவெளி அது மாதிரி தான் இருந்திருக்கலாம், வறட்சியாக இருக்குங்க, ஒன்றுமே இல்லைங்க, அப்படி தான் இருந்திருக்கலாம். இப்போ வசனம் சொல்லுது, இந்த வனாந்தரத்துலேயும் இந்த கடுவெளியிலையும் இந்த ட்ரையான சிச்சுவேஷன்லையும் வேறு எங்கே இருந்து ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வசனம் சொல்லாமல், எங்கே ட்ரையாக இருக்கோ அங்கேருந்தே ஒரு நீர் பாய்ச்சலை தேவன் ஏற்படுத்துகிறார். நீ என்றைக்கு தேவ வார்த்தையின் மேல் ஆழமான அஸ்திபாரத்தோடு வைராக்கியமான விசுவாசம் பெற்று நீ இருக்கிற சிச்சுவேஷன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வார்த்தையை சார்ந்து கொள்வாயே, ஆனால் நன்மைகளும் மேன்மைகளும் சிறப்புகளும் செழுமைகளும் உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, உன்னிடத்திலிருந்து நன்மைகளும் சிறப்புகளும் மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பாய்ந்து ஓடும் என்பதை தேவன் சொல்லுகிற மாறாத வார்த்தையாக இருக்கிறது. நாலு பேர் உனக்கு கொடுக்கிறதுனால நீ ஆசீர்வாதமா இருக்க போறதில்லை, எப்பொழுதுமே நீ நாலு பேருக்கு கொடுக்கிற அளவுக்கே நீ ஆசீர்வாதமா இருப்பன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இப்படிப்பட்ட காரியம்லாம் வந்ததுனால நம்ம ரொம்ப சிறப்பாயிட்டேன் இல்ல, நாலு பேரை சிறப்பாக்கக்கூடிய நன்மைகள் என்னிடத்திலிருந்து உதயமாகும் என்றுவதே உன்னுடைய நம்பிக்கைகளாக இருக்கட்டும். என கர்த்தர் உனக்குத்தான் நீதியை செய்ய போகிறார், கர்த்தர் உனக்குத்தான் பதிலளிக்க போகிறார், கர்த்தர் உனக்குத்தான் தமது மீட்பின் ரட்சிப்பை மகத்துவமாய் விளங்க செய்ய போகிறார், வெளிப்படுத்த போகிறார். தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறுமாம். வறண்ட நிலம் வறட்சியா இருக்கு, எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, எல்லாம் காலி, எல்லாம் காலி ஆயிட்டே இருக்கு.
எல்லாம் ஏற்கனவே ஒரு மாதம் ப்ரொவிஷன் வாங்கி வச்சோம், 21 நாளோடு எல்லாம் முடிஞ்சிடும் நினச்சோம். எல்லாம் ஒவ்வொரு நாள் எடுத்து அரிசி பருப்பெல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் யூடியூப்பை பார்த்து பார்த்து பலகாரம்லாம் செஞ்சு வித்தியாச வித்தியாசமான டிஷ்ஷஸ்லாம் பண்ணி எல்லா ப்ரொவிஷன்லாம் காலி ஆயிடுச்சு ஐயா. கடைசியில் பார்த்து இன்னும் 19 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வறட்சி பார்க்குறாயா, வறண்டு போயிருக்கிறதா, ட்ரையான சுச்சுவேஷனா? கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, அங்கிருந்தே ஊற்றுகள் சுரக்கும், அங்கிருந்தே தேவன் ஊற்றுகளை சுரக்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் சட்டி ட்ரையா இருக்கு நினைக்காத, அந்த சட்டியிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சுரக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். விதவையின் வீடு என்னம்மா இருக்கு உன்கிட்ட, ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாவரா மாதிரி கொஞ்சம் பானையில மாவு இருக்கு. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பஞ்சம் முடியும் வரை இந்த மா குறைவது கிடையாது, இந்த எண்ணெய் குறைவது கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உன் லைஃப்ல இனி எதுவுமே ட்ரை ஆக முடியாது. வேற எங்கிலிருந்து கொண்டு வந்து உன்னை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை சொல்லுகிறது, வெட்டாந்தரை வேறொரு தண்ணீர் இங்க தடகமா வரும், அந்த வெட்டாந்தரையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை ஊற்றாய் பிறப்பிக்க கூடியவராயிருக்கிறார். பிலீவ் பண்ணுங்க, உங்கள் பர்ஸ் குறையாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் குறையாது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் குறையாது, உங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் குறையாது. இன்னும் சில பேருக்கு நம்ப முடியாதவர்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் இதுவரைக்கும் சம்பாதித்து சம்பாதித்து சேர்த்து வைத்திராத ஆசீர்வாதங்களை சம்பாதிக்காத இந்த காலத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எல்லையற்ற ரகத்திலே தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பிரதர் இப்போ பேசினாங்க என்கிட்ட, சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐயா வேலைக்கு போகும்போது கூட இவ்வளவு பூர்த்தியாக நாங்கள் இல்லையா, வேலைக்கே போல, எப்படி தான் எல்லாம் நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையா. நான் சொல்றேன், நீ வேலைக்கு போய் சம்பாதித்து புசித்தது உன் சொந்த பலன். நீ வேலைக்கு போகாவிட்டாலும் நீ வீட்டில் இருக்கும் பொழுதும் உன்னை தேவன் போஷிக்கிறாரே, இது தேவ பலன். அவர் எப்படியும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். 1000 வழிகளை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வறட்சியான அந்த நிலையிலிருந்து நீருற்றுகளை ஓட பண்ணுவார். சிலர் இப்படி நீங்க யோசிக்கலாம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வேலை பிசினஸ், நல்லதான் சேமிப்புலாம் இருந்துச்சு, வீட்டுக்காரங்களாம் சிறப்பாக தான் போயிருந்தது, அப்படியே நல்லா தான் அப்படியே ஏறிட்டே இருந்துச்சு பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 ட்ரை ஆகி ட்ரை ஆகி ட்ரை ஆகி இப்போ எல்லாம் சுத்தமாக தொடச்சி போச்சு ஐயா. வசனம் அதை தான் சொல்லுகிறது, வனாந்தரமான சில சூழ்நிலைகள் வாழ்விலை வந்து 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 வறட்சியும் மிகப்பெரிய வறட்சியான சூழ்நிலைகள் வந்தவுடனே இப்பொழுது அங்கே மனுஷ சஞ்சாரங்கள் இல்லாதபடிக்கு வலு சர்ப்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம். 7வது வசனம் வாசியுங்கள், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். நல்லதா இருந்துச்சு காலங்கள் காரியங்கள் சூழல்கள், ஆனா எல்லாம் வறட்சி, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, பிரச்சனை மேல பிரச்சனை, குழப்பத்தின் மேல குழப்பம், சவால் மேல சவால், தேவைக்கு மேல தேவை, வந்து 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 நல்லதாங்க போயிட்டே இருந்துச்சுங்க. அப்படி திடீர்னு என்னாச்சுனே தெரியலங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. வேதம் சொல்லுகிறது, அப்படி வெட்டாந்தர அப்படியே ட்ரை ஆகி ட்ரை ஆகி வனாந்திரம் ட்ரை ஆகி ட்ரை ஆகி இப்போ அங்கே மனுஷ சஞ்சாரமே இல்லாத அளவுக்கு வலு சர்ப்பங்கள் குடிகொண்டிருக்கிறதாம், துஷ்ட மிருகங்கள் குடிகொண்டிருக்கிறதாம், அசுத்தங்கள் குடிகொண்டிருக்கிறதாம், தீமைகள் குடிகொண்டிருக்கிறதாம், எல்லா அசிங்கங்களும் குடிகொண்டிருக்கிறதாம். சின்னத்தில் கூட யோசிக்கலாம், லைஃப்பில் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வருமா நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, அப்படிப்பட்ட நிலைகளாக கூட மாறலாம். தேவப்பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்விலே இந்த வார்த்தையின்படி பல தீமைகளை நீ கண்டு கொண்டிருக்கிறாயா,
பல பொல்லாப்புகளை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவலட்சணங்களையும் மோசமான சூழ்நிலைகளையும் நீ கண்டு கண்டு ஒவ்வொரு நாளும் வேதனையுற்று எவருக்குமே அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உன் மன காயங்களோடு குமரி கொண்டிருக்கிறாயா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எவ்வளவு தீமைகளையும் மோசங்களையும் பார்த்து கொண்டிருந்தாயோ அதை அத்தனையும் தேவன் மாற்றி அடைய செய்து பல மகிமைகளை நீ பார்க்கும்படி தேவனாகி கர்த்தர் செய்ய போகிறார். வாசிங்கள் வேகமாய். அதே அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பல வலு சர்ப்பங்களை பார்த்தாய், பல தீமைகளை பார்த்தாய், பல வறட்சிகளை பார்த்தாய், பல நெருக்கங்களை பார்த்தாய், பல இழப்புகளை பார்த்தாய், பல கண்ணீர்களை பார்த்தாய், பல விதமான ஏமாற்றங்களை பார்த்த உன்னுடைய கண்கள் இனி தேவனுடைய மகிமையை காணப்போகிறது, தேவனுடைய மகத்துவங்களை காணப்போகிறது. கர்த்தர் உனக்காக பதிலளிக்க போகின்றாரே, தேவன் உன்னை ரட்சிக்க போகின்றாரே, தேவன் உனக்கு சமாதானமும் சுகமுமான நீதியை சரி கட்ட போகின்றாரே, அதன் மூலமாய் வரக்கூடிய பலன்களை நீ பார்க்க போகின்றாய், அதன் மூலமாய் உனக்கு வரக்கூடிய நலன்களை நீ காண போகின்றாய் என்பதே தேவன் உனக்கு தருகிற மாறாத பிரமாணத்தின் சத்தியமாய் இருக்கின்றது. இப்ப இன்னைக்கு காலையில வீட்டில் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பல வறட்சியை நான் பார்த்துட்டேன், தீமையை பார்த்துட்டேன், பொல்லாப்பை பார்த்துட்டேன், ஆனால் நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், இனிமேல் என் கண்கள் தேவன் பதிலளிப்பதை பார்க்கும், முடியாதவைகளை தேவன் முடிய பண்ணுவதை என் கண்கள் காணும், தேவனுடைய மகத்துவமான கிருபையினால் அவருடைய மகிமை நான் பார்ப்பேன், அவருடைய குளோரியை நான் பார்ப்பேன், பிளஸ்ஸிங்ஸை நான் பார்ப்பேன், மேன்மையை நான் பார்ப்பேன். ஒருவேளை உன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது கூட உனக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டுக்கே சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை உனக்கு இருக்கா? அந்த நெருக்கத்தை தான் நீ பார்த்துட்டு இருக்க. நீ ஊருக்கே சாப்பாடு போட போற, நீ உலகத்தையே போஷிக்க போற, இந்த ஊரையே நீ போஷிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்வில் பல மகிமைகளை நீ காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். யோசேப்பு தன் சொந்த வாழ்விலே சிறையிலே சிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு தன்னுடைய சொந்த வாழ்வுக்குரிய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத அளவுக்கு புடமிடப்பட்ட சூழ்நிலையில் அவன் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய நோக்கமோ அவன் மேல் மகா மேன்மையான ஒரு நோக்கமாக இருந்தது. நாள் ஒன்று வந்தது, இதுவரைக்கும் அவன் தன் சிறைச்சாலை அனுபவத்தில் குடியின் அனுபவத்தில் பழிசாட்டப்பட்ட அனுபவத்தில் தான் வாழ்க்கையை காப்பாற்றுறதே அவனுக்கு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. குழியில் தூக்கி போட்டாங்க, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்றதே அவனுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. போத்திபாரின் மனைவியின் மூலமாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிந்தை, இந்த நிபச்சொற்களையும் அவமானத்தையும் கடந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. சிறைச்சாலைகளை தன்னை காப்பாற்றிக் கொள்வதே அவனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இதுவரைக்கும் அதை தான் அவன் பார்த்தான். கர்த்தர் மாற்றங்கள் காண செய்தார். இப்ப அவனையே காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகள் அல்ல, தன் சொந்த குடும்பத்தில் இருந்ததான 70 பேரையும் அவன் தான் காப்பாற்றினான். ஏன் எகிப்து தேசத்தையும் அவன் தான் காப்பாற்றினான். ஏன் பஞ்ச காலத்திலே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இவன் தான் சாப்பாடு போட்டான். அந்த அளவுக்கு தேவன் காண செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், யோசேப்பு தன் சொந்த வாழ்விலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு பல தீமைகளை கண்டான். அவன் கண்கள் தேசத்தையே அவன் காப்பாற்றுகிற இரட்சகனாய் அவன் வெளிப்பட்டதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தார். கிதியோன் தன் சொந்த குடும்பத்திற்கு, தன் வீட்டிற்கு, தம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக நெல் மணிகளை கொய்து அறுவடை செய்து அதை கொண்டு போயிட்டு ஆலையில் போராடிச்சு, ஆலை வந்து திராட்சை ரசத்தை தான் போராடிப்பாங்க, பிழிவாங்க, அங்கே போயிட்டு மீதியானருக்கு பயந்து நடுங்கி தான் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது அவனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி, மீதியானரை நீ ரட்சிப்பாய். எந்த கண்கள் தன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறட்சிகளை பார்த்ததோ அதே கண்கள்
முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவன் மூலமாய் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டானதை அவன் கண்டான். இந்த காலையிலே இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்கவில்லை, தேவனுடைய தேவயத்தனமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவ வார்த்தையாக தேவனுடைய வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. இந்த வார்த்தை உங்கள் லைஃப்பில் பொருளாக மாறும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அதனுடைய நன்மைகளை காணுகின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். அப்போ இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒரு செக் புக்கில் எழுதி கொடுத்த மாதிரி உங்கள் கையில் கொடுக்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீட்டில் செக்கை மிஸ் பண்ணிடாதீங்கோ. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். செக் பாருங்கள், ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும், அதில் ஒன்று கேஷ்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு மதிப்புகளையும் உள்ளே பொருத்தி வைக்க முடியும், அந்தளவுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூஸ் இருக்குது. தேவனுடைய வார்த்தை அப்படி தான். இன்றைக்கி ஒருத்தர் உங்களை பார்த்து இந்த காலையில், பிரதர் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு 1 lakh rupees நான் தரேன், 1 lakh rupees நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா என்பது எதை பொறுத்து இருக்குன்னா, சொன்னவர் யாரோ அவரை பொறுத்து இருக்கு. கண்ட மாற்றி மாற்றி பேசுகிறவங்க சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா? விளையாட்டை எடுத்துப்பீங்க. ஆனால் உண்மையுள்ள வசதி கொண்ட செழுமையுடைய வாக்கு மாறாத சொன்னால் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? குதிப்பீங்க. கையில் ஒன்றும் காசு வரல, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நம்புகிற, நீங்கள் மதிக்கிற, உண்மையுள்ள நேர்மையான செல்வ வளங்கள் கொண்ட பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை பார்த்து இன்றைக்கி சாயந்தரம் நான் ஒரு 1 lakh உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கையில் காசு வந்திருக்காது, ஆனால் சந்தோஷம் வந்துட்டுருக்கோம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருவதாக. ஏனென்றால் சொல்லுகிறவர் பொய்யுறையாத தேவன். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை நீதி செய்வேன், உனக்கு நான் நீதி செய்கிறேன், உனக்கு நான் பலன் கொடுக்குறேன், உன்னை நான் ரட்சிப்பேன். அவர் சொல்லுகிறபடினால் விசுவாசிங்க, திறக்கப்படாத கண்கள் திறக்கப்படும், கேட்கப்படாத செவிகள் கேட்கப்படும், நடக்க முடியாத கால்கள் நடக்கும், வனாந்தரங்கள் வறட்சியான நிலைகள் செழுமையான நீற்றுகளாக மாறும் என்பது அவர் சொன்ன வார்த்தை, பொய்யுறையாத வார்த்தை, சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா அது எப்படி பொருளாக மாறுதுன்னு உங்களுக்கே தெரியாது, அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துடும், அதான் தேவனுடைய செயல். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பிரசங்கம் கேட்டுருவோம், அந்த நிலையில் அல்ல. இந்த வார்த்தையின் வாழ்வை மாற்றக்கூடியது, இந்த வார்த்தை நான் ஆழமாய் நான் நம்புகிறேன் என்ற உறுதியான அஸ்திபாரத்தை வார்த்தையின் மேல் நீங்கள் வைத்து விடுவீர்களே ஆனால் இனி நீங்கள் துக்கம் அடைவது கிடையாது, இனி நீங்கள் துவண்டு போவது கிடையாது, இனி நீங்கள் வேதனை அடைவது கிடையாது. நீங்கள் பல நேரத்திலே அழுது கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் அழுகைக்கு காரணம் என்ன யோசித்து பாருங்கள். நிறைய பேர் சொல்றாங்க, உடம்புல ஒரு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் சொல்லட்டுமா? நீங்கள் அழுது கொண்டிருப்பதின் காரணம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி அல்ல, நீங்கள் அழுது கொண்டிருப்பதின் காரணம் அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று அவர் சொன்னாரே, அந்த வார்த்தையை நீங்கள் அறியாமலும் விசுவாசிக்காமலும் இருக்கின்றபடியினாலே நீங்கள் இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறீர்கள். சிலர் அழுதுகிட்டு இருக்காங்க, பிள்ளைங்க சரியில்லைங்க, மோசங்க, நிம்மதி இல்லைங்க, பிள்ளைங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அழறேங்க. நான் சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகள் சரியாய் இல்லை என்பதற்காக நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று தேவன் சொன்ன மாறாத வார்த்தையும் வசனத்தையும் நீங்கள் அறியாமல் நம்பாமல் விசுவாசிக்காமல் இருப்பதே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டிருப்பதற்கான காரணமாக அது இருக்கின்றது. வேலை இல்லைங்க, வருமானம் இல்லைங்க, கையில் காசு இல்லைங்க, அதனால் நீங்கள் இப்போ அழுதுட்டுல.
தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுரத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் மேய்ப்பராய் இருக்கிறார்னா வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தார். நேத்து இருந்தாருங்க, நேத்து சாப்பாடு போட்டாருங்க, நேத்து தேவையை சந்திச்சாருங்க, இல்ல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பார், இனிமேல் செய்வாருங்க, இல்ல கர்த்தர் என் மேய்ப்பராய் இந்த நாளில் எனக்கு இருக்கின்றார். இந்த ஏப்ரல் மாதம் இந்த நாள் என் தேவன் மேய்ப்பராக இருப்பார், இருந்தார், இல்ல இருக்கிறார் என்ற வார்த்தையை அறியாததும் நம்பாததுமே நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பற்றாக்குறைகளுக்கான காரணம். அதற்காகவே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சங்கடமடைய வேண்டிய அவசியம் இல்லை, அழுத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்ச காலத்திலேயும் தமது பிள்ளைகளை பட்டினியில் வைக்காமல் பரிபூர்ணமாய் போஷிக்கிற ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலையும் நம்மை பூர்த்தியாக நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். வார்த்தையை நம்புங்க, வசனத்தோடு இணைக்கப்பட்டிருங்க. எது உங்களுக்கு வேணுமோ அதை பேசுங்க. எது உங்கள் வீட்டில் இருக்கணுமோ அதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கணுமோ அதை சிந்தியுங்க. எப்படிப்பட்ட நன்மைகள் உங்கள் வாழ்வில் குவிய வேண்டுமோ அதை குறித்தே பேசுங்கள். எது உங்களுக்கு அவசியம் இல்லையோ, எது உங்களுக்கு வேண்டாமோ, எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை குறித்து பேசுவதையும் சிந்திப்பதையும் யோசிப்பதையும் கருத்து பரிமாற்றங்களை செய்வதையும் நிறுத்திவிடுங்கள். என்ன கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டீங்களோ அதற்கு அதிகமாக தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அப்ப நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப முக்கியம், நீங்க எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப முக்கியம், எதை வார்த்தைகளாக நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம். தரமானவைகளை பேசுங்கள். கர்த்தர் ரட்சிக்கும்படி வந்திருக்கிறார், கர்த்தர் பதிலளிக்கும்படி வந்திருக்கிறார், கர்த்தர் நீதி சரி கட்டும்படி வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் பிலீவ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வனாந்திரம் செழிப்படையும். கடைசி வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 35:10 வசனத்தை வாசியுங்கள். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ கர்த்தர் பதிலளித்த பிறகு, பதிலளிக்கும் பொழுது, கர்த்தர் நீதி செய்யும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்வில் ரட்சிப்பை அருளும் பொழுது, மீட்டுக் கொள்ளும் பொழுது என்ன நிகழ்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். விசுவாசிங்க, உங்க வீட்டை விட்டு, வாழ்க்கை விட்டு, சூழ்நிலை விட்டு எதெல்லாம் ஓடணுமோ அதெல்லாம் இன்னைக்கு ஓடிடும். எதெல்லாம் தங்கணுமோ அதெல்லாம் இன்னிலிருந்து தங்கும். சமாதானம் வேணும், அது தங்கும். சந்தோஷம் தங்கும். ஆசீர்வாதம் தங்கும். வெற்றிகரமான வாழ்க்கை தங்கும். அடுத்த கட்ட உயர்வுகள் தங்கும். சண்டைகள், குழப்பங்கள், பாவ சோதனைகள், சிற்றின்பங்கள், தீமைகள் ஓடி போகும். சஞ்சலங்கள் ஓடி போகும். எதெல்லாம் அவசியமற்றதோ அதெல்லாம் ஓடும். விசுவாசிங்க, எது ஓடுமோ அது உங்களை விட்டு ஓடிவிடும். எது தங்குமோ அதெல்லாம் உங்கள் லைஃப்ல தங்கி இருக்கும். அதுவே கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற ஆசீர்வாதம் என்பதை உறுதியாய் நம்புங்கள். நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் மாவீனா. நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் மாவீனா. அல்லேலூயா, 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 ஆமே, அல்லேலூயா. Alleluia, Alleluia, Alleluia.
மகிழ்ச்சி தங்கும். உங்க லைஃப்ல எல்லா நன்மைகள் தங்கும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வீட்டில் நன்மை தங்கும் சொல்லுங்க சொல்லுங்க. என் வீட்டில் நிம்மதி தங்கும். என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். என் வீட்டில் செல்வ செழிப்புகள் தங்கும். என் வீட்டில் பரிசுத்தம் தங்கும். என் வீட்டில் வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியம் தங்கும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, உங்கள் வீட்டில் சொல்லுங்க. நன்மைகள் தங்கும், மேன்மைகள் தங்கும், ஜெயம் தங்கும், கர்த்தர் தங்கியிருப்பார், அவருடைய வல்லமை தங்கியிருக்கும், மகிமைகள் தங்கியிருக்கும், தைரியம் தங்கியிருக்கும், சுபிட்சம் தங்கியிருக்கும், எல்லா நன்மைகள் தங்கியிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். தீமை ஓடிடும். என் வீட்டில் இருக்காது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. வியாதி, பலவீனம், பற்றாக்குறை, நிம்மதியற்ற நிலைகள் ஓடிடும். அதுவே உங்கள் விசுவாசமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் பொருளாய் மாறட்டும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இல்லத்தில் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார், பிரத்யட்சமாய் வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் செவிகள் பாக்கியம் உள்ளது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் வந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு நீதி செய்வார், அவர் உங்களுக்கு பலனளிப்பார், அவர் உங்களை மீட்டுக்கொள்வார். தங்க வேண்டியது தங்கியிருக்கும், ஓட வேண்டியது உங்களை விட்டு விலகி போகும். கர்த்தரால் நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்துடன் வாழ்ந்திருப்பீர்கள். உங்களுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த அற்புதமான ஏப்ரல் மாதம் இந்த 19ஆம் தேதியிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே, தேவ குடும்பங்களாக, மீட்கப்பட்ட குடும்பங்களாக நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு நீர் அருளிய நல்ல வாய்ப்பு தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலும் நீர் போதுமானவராக இருந்து, மேன்மையானவராக இருந்து எங்களுடைய பாடல்கள், துதி ஆராதனைகள், தூதுகள், தேவ செய்திகள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆவிக்குள்ளாக மாற்றி ஆசீர்வாதத்தால் நிறைத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு, கேட்ட வார்த்தையை தேவ வார்த்தையாக நாங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு நன்மையும் செம்மையுமான இதயத்திலே வார்த்தையை தக்க வைத்து அதன் மேல் ஆழமான விசுவாசத்தை வைத்து அஸ்திபாரம் போட்டு ஒவ்வொரு நாளும் அதையே பேசுகிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக கர்த்தர் வனாந்தரத்தை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் கடுவெளிகளை நீரூற்றுகளாக மாற்றுவார். வாழ்வில் இருக்கக்கூடிய ட்ரையான சிச்சுவேஷனை ஆண்டவர் செழிப்படைய பண்ணுவார். ஆண்டவர் கேட்க முடியாததை கேட்க வைப்பார், பேச முடியாததை பேச வைப்பார், நடக்க முடியாதவைகளை நடக்க வைப்பார், செயல்படுத்தப்படாதவைகள் செயல்பட வைப்பார். அவர் வந்து நீதி செய்வார், எங்களுக்கு பதிலளிப்பார், எங்களை காப்பாற்றுவார், மீட்டுக்கொள்வார், ரட்சிப்பார். நித்திய நன்மைகள் எங்கள் வாழ்வில் தங்கியிருக்கும். தங்க வேண்டிய சகல ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வில் தங்கியிருக்கும். தங்கக்கூடாத ஓட வேண்டியவைகள் எங்கள் வாழ்க்கை விட்டு விலகி போகும் என்ற நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு ஜீவிப்பார்களாக. இன்றைக்கும் தகப்பனே, வார்த்தை கேட்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலே, வீட்டிலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நன்மைகள், ஆரோக்கியங்கள், சேமங்கள் தங்கியிருப்பதாக. எங்கள் தேவ பிள்ளைகளை விட்டு, வாழ்க்கை விட்டு, வீடுகளை விட்டு, தேசங்களை விட்டு, உலகங்களை விட்டு தேவையற்ற, அவசியமற்ற வாதைகள், வருத்தங்கள், வியாதிகள், ஏழ்மைகள், தரித்திரங்கள், விசேஷமாக இந்த கொரோனா தொற்று நோயினுடைய எல்லா தீய வைரஸ் கிருமிகள் ஓடிப்போவதாக, அது ஓடிப்போவதாக, அது அகன்று போவதாக. தேசம் சுகமாகட்டும், சுமூகமான இயல்பான நிலைமைகள் திரும்பட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவ பிள்ளைகள் மனம் பதறாமல், பயப்படாமல், அதைரியம் கொள்ளாமல், தைரியத்தோடு, வீரியத்தோடு, விவேகத்தோடு, விசுவாசத்தோடு, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் முடிவு பரியந்தம் எங்களை நடத்த வல்லவர் என்ற ஆழமான புரிதலோடு, அர்த்தமான வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட விசுவாசத்தோடு, மிக செழுமைகளோடு, வளமைகளோடு, நிறைவுகளோடு, சம்பூர்ணங்களோடு சபை மக்களும் கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என இந்த ஊழியக்காரனாக வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நான் ஜீவனை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், நன்மைகளை பேசுகிறேன். வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவன், வல்லமை ஒவ்வொருடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை பொருளாய் மாறுவதாக. நல்ல நாம மகிமைப்படட்டும். சகல மகிமையும் கனமும் துதிகளும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் யாவரோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் மட்டும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமீன். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக.